மகாத்மா காந்தி நினைவு பொதுப்பள்ளி அது 9 பேர் கொண்ட ஆசிரியர்கள் படித்து கொண்ட பள்ளிக்கூடம் பெரிய பள்ளிக்கூடம் அங்கே நான் முதன் முதலாக இரண்டாவது பள்ளியாக அங்கே போய் சேர்ந்தேன் அவர்கள் எல்லோரும் எனக்கு ஒத்துழைப்பாக இருந்தார்கள் கல்வியில் முன்னேற்றம் அப்படின்னு இந்த சமயத்தில் அந்த பெற்றோர் தின விழா கொண்டாடினாங்க அதை கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும் பெற்றோர் தின விழா கொண்டாடுவோம் ஆண்டுதோறும் அந்த அப்போ நான் செகண்ட் இயர் இரண்டாவது ஆண்டாக படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அந்த பெற்றோர் தின விழாவுக்கு நாடகம் ஒன்று எழுதி படைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு மற்ற ஆசிரியர்களால் கொடுக்கப்பட்டது அப்போ அங்கே வந்து விதியை மதியால் வெல்லலாம் என்ற நாடகத்தை எழுதி தயார் பண்ணி நடிச்சாலும் தயார் பண்ணி அரங்கேற்றணும் அது ஒன்று 2 மணி நேர நாடகம் அது பசுமையாக நினைவு இருக்கிறது அப்போ வந்து ஒரு கலை விழா ஒன்று நடந்தது பள்ளிக்கூடங்களெல்லாம் மாணவர்களெல்லாம் சேர்ந்து நடத்துகிற ஒரு கலை விழா அந்த விழாவுக்கு திரு ஆ முருகையன் தமிழ் முரசு ஆசிரியர் சிறப்பு பேருரையாற்ற வந்திருந்தார் அவர்கிட்ட நான் ஒரு நாடகம் ஒரு சிறுகதை எழுதி கொடுத்தேன் அவர் உடனே போய் உங்களுக்கு நன்கு வருகிறது எழுதுங்கள் மேலும் உயருங்கள் அப்படின்னு சொல்லி ஆ முருகையன் ஒரு வாழ்த்து எழுதி அனுப்பியிருந்தார் வாழ்த்து கடிதம் அப்போ அவனுக்கு ஒரு உற்சாகம் தோன்றியது அது அங்கே மலாயாவில் இருக்கிற காலத்திலேயே சங்கமணி என்று ஒரு தேசிய தொழிற்சங்க பத்திரிக்கை நடக்கும் அவங்களுக்கெல்லாம் கவிதை எழுதியிருக்கிறேன் தமிழ் நேசன் எழுதியிருக்கேன் தமிழ் முரசில் எழுதிக்கலாம் இருந்தேன் ஆனால் இப்போது எப்போதும் நான் சொல்லிக் கொள்வது 1956 வெளிவந்த தமிழ் முரசில் வெளிவந்த பஞ்சகிதானா என்ற சிறுகதை தான் என்னுடைய எழுத்துலக பிரவேசம் ஆனால் ஏற்கனவே நான் பல பள்ளிகளில் நாடகங்கள்லாம் எழுதி கொடுத்துருக்குறேன் இந்த எஸ்டேட் பகுதியிலிருந்து என்னுடைய அறிவு வளர்த்து கொள்ள முடியாது அந்த மாதிரி புற நகர்பகுதிக்கு போயிட்டால் ஓரளவுக்கு மற்றவர்களை பார்த்து நம்ம விட நேராக படித்தவங்களை பார்த்தா தான் நமக்கு இன்னும் படிக்கணும்னு ஆசை வரும் முன்னேறணும்னு அந்த எண்ணத்தில் நான் அங்கே வேலையை விட்டு விட்டு சிங்கப்பூருக்கு வந்து சேர்ந்தேன் அது 1959 பிப்ரவரி மாதம் 1 ஆம் தேதி